இந்த தலைப்பியம் பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி நம்ம கவலையே பட வேணாம். அந்த தலைப்பியம் பேசி இந்த சமூகத்தை வந்து இருட்டறையில் அடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எல்லாம், அவர்களை ஈன்றெடுத்த தாய் இருந்தா இந்த மாதிரிலே அவருக்கு பால் கொடுத்தேன்னு அந்த மாதிரியை அறுத்து எரிஞ்சிருவா. உண்மையான தாயா இருந்தா, அவன் கட்டிய மனைவியா இருந்தா இவனுக்கு அடுத்த சந்தையை உருவாக்க பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தேன்னு அவன் கர்ப்ப பையை புடிங்கி போட்டுருவா. அப்பேற்பட்ட ஈன பயலர்களே உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பட்டியலியோர் சேர்ந்த இந்த அரப்போர்கள் நாங்களாம் ரோட்ல இருந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கோம், இந்த அரசை முடக்க ரெடியா இருக்கோம், எங்க வீடே போனாலும் சரி. ஏன்னா இந்த சமுதாய இந்த அரசோட நச்சு துப்பாக்கி தண்ணியில போட்டு அடிக்கிறது, கூட்டு போய் நாட்டுப்புற வச்சு அடிச்சு போடுறது, சரியான ஆன்மாவா இருந்தா பொது ஜனநாயக களத்தில் எங்களை போட்ட ராஜபடைகள் ரோட்டில் இருந்து போறவர்கள் அங்க வந்து போறாங்க சொல்லுங்க, அவர்களுக்கு இந்த வீர தேவர்கள் யாருக்கு காட்டுவோம். இந்த கூட்ட எதிர்த்து வருகை தந்திருக்கும் என் அன்பான தேவேந்திர குல சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஐயா திரு முனைவர் ஞானசேகரன் அவர்களை எனக்கு சிறிது காலம் தான் தெரியும். அதனால வந்து அந்த சிறிது காலம் பழகினாலுமே அவர் எங்களுக்கு வந்து நிறைய வந்து மண்ணா இருந்த எங்களை மனசனாக்குறதுக்கு ஒரு நூல் முக்கியம், கல்வி ரொம்ப முக்கியம், அறிவாயுதம் என்பது இந்த சமூகத்திற்கு நீ தேவைப்படும் ஒன்று என்பதை எங்களுக்கு நிரூபித்து காட்டியவர் ஐயா ஞானசேகரன் அவர்கள். அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சதை வந்து மிகப்பெரிய இழப்பா தான் கருதுனேன். ஏன்னா இப்ப இந்த சமூகத்துக்கு தேவைப்படுற ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒற்றுமை. சமூக ஒற்றுமை ஒண்ணு இல்லாத ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு நம்ம சமூகம் இந்த ஒரு மிகப்பெரிய வந்து இந்த அவல நிலையில வந்து நிக்கிறோம். அதை தவிர இந்த ஒற்றுமைங்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை நம்ம எல்லாம் கையில எடுத்து ஜனநாயக பாதையில ஒன்னா பயணிச்சோம்னாலே போதும், இந்த தேவேந்திரோட சமூகம் மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய சமூகங்கிறத இந்த நாட்டுக்கே உணர்த்திடலாம். ஐயா ஞானசேகரன் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு புத்தகங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு நூல்களிலும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுதான் அவர் சொன்னாரே தவிர, நம்ம வாழ்க்கைக்கு இருந்து அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லல. இந்த சமூகத்தில் வந்து நிறைய உதிரிகள் இருக்கு, அந்த உதிரிகளா கூட இருந்துட்டு போங்க, அந்த உதிரிகள் துரோகிகளா மாறிடாதீங்க. உதிரிகள் துரோகிகளா மாற போய் தான் இந்த சமுதாயம் இந்த இடத்துல வந்து நிக்குது. மேலும் இந்த சமூகத்திற்காக இன்று எவ்வளவு பேர் களப்போராளிகளா சிறையில இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம நினைவு கூறணும். அவர்களெல்லாம் வந்து அவங்களை ஒரு ஒரு ஒருமைப்படுத்தணும், ஒற்றுமைப்படுத்தணும்னு ஐயா அவர்களிடம் இந்த போன் பேசுறப்போ ஒரு தடவை சொன்னார், தம்பி அவங்களுக்கு எல்லாம் நம்ம நிறைய உதவிகள் செய்யணும், அவர்களெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுங்க, அவர்களெல்லாம் வந்து உடனே புலகாரங்கன்னு ஒரு முத்திரை குத்தி அவங்க எல்லாம் இந்த சமூகத்துக்கு விரோதி போல ஒரு கும்பல் இப்ப சித்தரிச்சுக்கிட்டு தெரியுது, அவங்கள்ட்ட இருந்து முதல்ல இந்த சமூகத்தோட உண்மையான களப்போராளிகள் அடையாளம் கண்டு அவங்களை காப்பாற்றணும்னு சொன்னாரு. அவர்கள் சார்பாகவும் ஐயாவுக்கு நான் இந்த இடத்துல நினைவஞ்சல் செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். இந்த சமூகம் வந்து மென்மேலும் வளரணும்னா ஒற்றுமைங்கிற ஒண்ணு வேணும். மண்ணா இருக்கிறோம் நம்ம, மண்ணுக்கானவங்களும் நம்ம தான். ஆனா அந்த ஒரே ஒரு என்ன சொல்றது, அறிவு சார்ந்த ஒரு சிந்தனை இல்லாதனால மண்ணாவே இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம மாளிகையாகணும்னா தயவு செஞ்சு சான்றோர்கள் ஆன்றோர்கள் நம்ம சமூகத்தில் இருக்க பெரியவங்க சொல்றத அனைவரும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும், சமூக விழிப்புணர்வு வேணும். மத்தபடி இப்ப வந்து இந்த தலைப்பியம் பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி நம்ம கவலையே பட வேணாம். அந்த தலைப்பியம் பேசி இந்த சமூகத்தை வந்து இருட்டறையில் அடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எல்லாம், அவர்களை ஈன்றெடுத்த தாய் இருந்தா இந்த மாதிரிலேயே அவனுக்கு பால் கொடுத்தேன்னு அந்த மாதிரியை அறுத்து எரிஞ்சிருவா. உண்மையான தாயா இருந்தா, அவன் கட்டிய மனைவியா இருந்தா இவனுக்கு அடுத்த சந்ததியை உருவாக்க பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தேன்னு அவன் கர்ப்ப பையை புடுங்கி போட்டுருவா. அப்பேற்பட்ட ஈன பயலரை நம்பி நம்ம கவலையே பட வேண்டாம். ஏன்னா களவாளிகள் கூடுறது வந்து களவாங்கிறதுக்கு இருட்டறையில ஒரு கூட்டத்துல கூடுவானுங்க, அந்த கூட்டத்துல கூடி அவனுக்கு கூறுறதுனா என்ன சொல்றது, பொட்டக்கோழி என்ன பொழுதா கிடைக்க போகுது. அவங்களெல்லாம் நான் உடனே ஒண்ணு சொல்ல விரும்புறேன், பட்டியலியோற்றங்கிற இந்த அரப்பொருளை நாங்கெல்லாம் ரோட்ல நின்று சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கோம், இந்த அரசை முடக்க ரெடியா இருக்கோம், எங்க உயிரே போனாலும் சரி. ஏன்னா இந்த சமுதாயம் இந்த அரசோட லத்தி துப்பாக்கி தண்ணியில போட்டு அடிக்கிறது, கூட்டு போய் லாக்கப்பில் வச்சு அடிச்சு போடுறதெல்லாம் நிறைய சந்திச்சிருச்சு. அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட இனிமேல் பாச்சா பலிக்காது. அவனுங்களே இவ்வளவு பெரிய அரசாங்கமே எங்களை எடுத்து ஒண்ணும் பண்ண முடியாம திணறிட்டு இருக்கு. இவனுங்க ஒரு நாலு பேர் ரூம் குள்ள உட்காந்து குவா குவான்னு கத்துறதுல ஏதாவது பழுது விடிய போது அவர்களை பத்தி கவலையே பட வேணாம். அவர்களெல்லாம் இந்த சமுதாயத்துல அடையாளம் கண்டு இந்த ஏதோ ஒரு அஜித் படத்தை சொன்ன மாதிரி அவனோட பொண்ணு எடுத்தோர் பொண்ணு கொடுத்தோர், அவன் தாய் வழியில் பிறந்தோர் தாப்பொழியில் பிறந்தோர் அம்புட்டு பயிட்டு எடுத்து சொல்லுங்க. ஏண்டா இந்த மாதிரி மானம் கட்டவன் கூட எல்லாம் நீங்களா ஏண்டா உறவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இந்த சமுதாய துரோகிட்ட இனிமேல் உறவு வச்சுக்காதீங்க. இவன் ஒரு ஈன பைய, என்ன சொல்றது, கவுதாரியானே ராஜதானே, இவன் ஒரு கவுதாரி. இந்த கவுதாரிய முடிஞ்சா நம்ம ஏன் ஒரு கவுதாரி போய் உட்காந்து போய் உட்காரணும்? நமக்கு ஏத்த கவுதாரின்னு எடுத்து சிக்கன் சிக்ஸ்டி போய் போட்டு தின்ன வேண்டியதானே. அவனை பத்திலாம் கவலைப்படாதீங்க. இனி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அவன் சரியான ஆன்மாவனா இருந்தா பொது ஜனநாயக களத்தில் எங்களை போல இந்த ராஜபாளையத்தில் ரோட்ல நின்று போறவர்கள் அங்க வந்து போறான்னு சொல்லுங்க, அவர்களுக்கு இந்த வீர தேவேந்திரர்கள் யார் என்று காட்டுவோம். ஐயா ஞானசேகரன் வழி கண்டிப்பா பின்பற்றுவோம். பட்டியல் வெளியேற்றம் நடந்தே தீரும். இந்த ஆண் பெண் தன்மையற்றவர்கள் பேச்சை நீங்கள் ஒருபோதும் கேட்க வேண்டாம். வீர தேவேந்திரர்களால் ஒன்றினுவோம். வாழ்க தேவேந்திரகுலம்.
மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.